அந்த சொல்லும் போது சினிமாவில் ஹீரோனா வெளியே இருந்தால் முடியும்னு சொல்லும் போது அவர் ஒரு டைலாக் சொல்றாரு, உங்கெல்லாம் ஓட வர்றது கருப்பு ஒருத்தர் வருவாண்டா அப்படின்னு டைலாக் இருக்கு, அதை நான் தலைவர் மீன் பண்ணி தான் வச்சேன். இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் ஜிகிர்தண்டா XX திரைப்படம் திரையரங்கங்களில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இதில் சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இடம்பெற்றிருக்கு. இது பற்றி தான் இப்போது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் ஒரு சின்ன ஒரு பகுதியை நீங்கள் பார்த்தீங்க. என்னென்னா 1975 சூப்பர் ஸ்டார் அறிமுகமான திரைப்படம் தான் அபூர்வ ராகங்கள். இந்த படத்துடைய கதை களமும் 1975 முற்பட்டதாக அமைஞ்சிருக்கு. அப்போ நடக்கக்கூடிய சூழல் தான் இந்த படத்துடைய கதை களமாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். இதில் எல்லோரும் சொல்கிறாங்க வெள்ளையாக இருந்தால் தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும், ஹீரோவாக முடியும், அதாவது ஒயிட் ஸ்கின் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உண்மையாகவே அப்படி தான் சொன்னாங்க ரியாலிட்டிலையும். அப்படி சொல்லும்போது ஒரு டைலாக் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வச்சுருக்காரு, என்னென்னா உங்கள் எல்லாரையும் ஓட விடுறதுக்கு ஒரு கருப்பன் வருவாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாகை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வச்சுருக்காரு. அதை வந்து அவர் யாரை மீன் பண்ணுற விதமாக வச்சுருக்காரு அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. அதை தான் இப்படி பார்த்தீங்க, ரஜினி சாரை அதாவது தலைவரை மீன் பண்ணுற விதமாக தான் நான் அந்த டைலாகை வச்சேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சொல்ல, அதே மாதிரி லாரன்ஸ் அவர்கள் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து அதாவது ஒருத்தர் டெபியூ ஆகிட்டாராம், ஒரு கருப்பு ஹீரோ, எல்லாரும் பெருசாக அவரை பற்றி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு டைலாக் வருது. அதுக்கு யார் ரஜினிகாந்தா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு டைலாக். இது எல்லாமே கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் லாரன்ஸ் அவர்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. அப்படி யார் ரஜினிகாந்தா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாகை வச்ச உடனே லாரன்ஸ் அவர்கள் அதை எப்படி நான் தலைவரை போய் ரஜினிகாந்த்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி லாரன்ஸ் அவர்கள் தயங்கியிருக்காங்க அதை பேசுகிறதுக்கு. உடனே கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை சார் நீங்கள் அப்படி தான் பேசணும், கேரக்டர் அந்த மாதிரி நீங்கள் அப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த டைலாக் லாரன்ஸ் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. அப்படின்னா பாருங்கள், ஒரு இரண்டு மிகப்பெரிய டைஹார்ட் தலைவர் ஃபேன்ஸ் சேரும்போது தான் இது மாதிரி ஒரு விஷயம் வந்து உருவாகுது. இது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய விஷயம், ஏன்னா லாரன்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேட்டியில், நான் தான் மிகப்பெரிய தலைவர் ஃபேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை பார்த்ததுக்கப்புறம் என்னை விட அவர் தான் மிகப்பெரிய தலைவர் ஃபேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களும் ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாங்க. நிச்சயமாக அந்த ஜிகிர்தண்டா XX திரைப்படம் ஒன்று போதும் லாரன்ஸ் அவர்களுடைய அந்த நடிப்பு திறன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியறதுக்கு. ஏன்னா மனுஷன் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காரு ஆக்டிங்கில் அப்படிங்கிறத படம் பார்த்த எல்லாருமே தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நிச்சயமாக இதுக்கப்புறம் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இன்னும் எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் சரி, இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்கலாம், ஆனாலும் இந்த ஜிகிர்தண்டா XX திரைப்படம் அவருடைய திரையுலக வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. இன்னும் நிறையா பேர் ஜிகிர்தண்டாவை விட ஜிகிர்தண்டா XX படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. நிச்சயமாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் மேலேயும் நிறையா சூப்பரான அந்த பாசிட்டிவான அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்ருக்கு ரசிகர்கள்ட்ட இருந்து, சினிமா ரசிகர்கள் எல்லார்ட்ட இருந்தோம். இதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய அடுத்த படம் வருவதற்கு வரைக்கும் இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக அவருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. லாரன்ஸ் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அது வந்து அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸ்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சூப்பர் ஸ்டாருடைய இந்த நிஜ திரையுலக வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்துற மாதிரி ஒரு விஷயத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வச்சதும் இப்போ பேசு பொருளாக இருக்குது. அது பற்றி தான் இப்போது லாரன்ஸ் அவர்களும் சரி கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் பேசியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.